ஹாய் விவர்ஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் மேக்ஸ் கிளாஸ் கணக்கும் இனிக்கும். டுடே நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் 2018 எக்ஸசைஸ் நம்பர் 1.4 சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் பாருங்கள். ஃபோர்த் சம் √2x − √3y = 1 √3x − √8y = 0. இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். என்ன மெத்தடு? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகேவா? பண்ணலாமா? எடுங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் கொடுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது எந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம்? அது y கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 1ல் பாருங்கள், ஈக்குவேஷன் 1 அதில் y கண்டுபிடிக்கிறோம். என்ன ஈக்குவேஷன் 1? என்ன √2x − √3y = 1 இல்லையா? இப்போது என்ன வேணுமோ y தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது −√3y அப்படி இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த √2x வந்து இந்த பக்கம் போகுதுப்போ 1 − √2 × x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவீங்க? y வேணும் இல்லையா? அப்போ −√3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு வந்து √3 மட்டும் எடுத்துகிட்டு போவோம். −y இங்கேயே இருக்கட்டும். 1 − √2 × இந்த √3 என்னவாகும்? மல்டிப்ளை இருக்கிறதுனால இந்த சைடு வந்து என்னவாகும்? டிவைட் ஆகும் இல்லையா? அப்போது டிவைடில் √3. இப்போ என்ன பண்ணுங்கள்? இப்போ இந்த மைனஸ் எடுத்துகிட்டு போங்க. −1 − √2 × x / √3. ஓகேவா? இந்த மைனஸை கொண்டு போகும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெறும் மைனஸ் மட்டும் போகும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாலாம் மாறாது. ஓகேவா? இந்த சைடு இருந்து இந்த சைடு மைனஸ் ஆகவே தான் போகும். இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணலாமா? பாருங்கள், −1 − ஆல்ரெடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிருமா? அப்போ இது ப்ளஸ்ஸு √2 × x / √3. புரியுதா? என்னாச்சு? இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, இது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பரா இருக்கு. அப்போ அப்படியே மாற்றி போட்டுக்கலாமா? √2x − 1. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப் √3. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க? y. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நான் என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் 3 எடுக்கிற y வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா 1ல தான் எடுத்தோம். அப்போ வந்து இப்போ 2ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ தான் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2 வி கெட். பண்ணலாமா? பாருங்கள், ஈக்குவேஷன் 2 என்ன? √3x − √8 × y. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? √2x − 1 √3. ஓகேவா? =0. இதுதான் ஈக்குவேஷன் 2. கரெக்டாக ஃபில்லப் பண்ணிட்டோமா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவீங்க? √8 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? இந்த √3x அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இந்த √8 வந்து உள்ள மல்டிப்ளை ஆகுது. என்னவாகும்? √8 × √2 × x − 1 × √8. அப்போ என்னவாகும்? √8 √3 = 0. இந்த ஸ்டெப் புரியுதா இல்லையா? இந்த √8 மேலே இருக்க ரெண்டு டேர்ம்லையும் ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போது இந்த √2x ஒரு தடவையும், இந்த −1 கூட ஒரு தடவை ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. அப்படிங்கிற ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த டோட்டல் இந்த டேர்மை அப்படியே ஈக்குவாலிட்டிக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? √3x மட்டும்தான் இந்த சைடு இருக்கும். இந்த −of this term அந்த பக்கம் போனால் என்னவாயிரும்? ப்ளஸ் டேர்ம் ஆயிரும். என்னவாயிரும்? √8 × √2 − √8 √3. புரியுதா? இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுங்க. 0 தான் இருக்குது. அப்போ 0 + இந்த மைனஸ் டேம் என்ன வந்துச்சு? 0 + இந்த டேர்ம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? √8 × √2. அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா வேணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ஃபார்முலா பாருங்க போடுறேன். அது ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் பி. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரூட் ஏ இன்ட்டு பின்னு சொல்லலாம். ஓகேவா, இது ஒரு ஃபார்முலா, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி மல்டிப்ளைல ரெண்டு ரூட் நம்பர் இருந்துச்சுன்னா டோட்டலாக உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே பண்ணலாமா? இங்கே என்னவாகும் பாருங்க, ரூட் ஆஃப் எயிட் இன்ட்டு டூ, ஓகேவா, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் எயிட் டிவைடட் பை ரூட் த்ரீ. பொறுமையாக போடுங்க, அப்போ தான் மிஸ்டேக் வராது. ஓகேவா, இது என்ன சொல்லுவீங்க, இந்த சைடு என்ன இருக்குது, ரூட் த்ரீ எக்ஸ், அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ரூட் த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டி இங்கே பாருங்க டூ இன்ட்டு எயிட் என்ன 16, வெரி குட், ரூட் 16 இன்டு எக்ஸ் மைனஸ் ரூட் எயிட் டிவைடட் பை ரூட் த்ரீ. ஓகேவா, நமக்கு 16 ரூட் எடுக்க தெரியுமா, என்ன வரும், 4 இல்லையா, 16 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 4, 4 எக்ஸ் மைனஸ் ரூட் எயிட் டிவைடட் பை ரூட் த்ரீ. இந்த சைடு என்ன இருக்குது, ரூட் த்ரீ எக்ஸ். ஓகேவா, இப்போ என்னவாகன்னு பாருங்க, இந்த ரூட் த்ரீ இந்த சைடு மறுபடியும் போகுது, என்னவாகும், டிவைடில் இருக்கிற ரூட் த்ரீ என்னவாயிரும், மல்டிப்பிள் ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும். இப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் மைனஸ் ரூட் எயிட். ஓகேவா, பாருங்க மறுபடியும் இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆக போகுது, என்னது, ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. அப்போது இங்கே என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் த்ரீ இன்ட்டு த்ரீ எக்ஸ் 4 எக்ஸ் மைனஸ் ரூட் எயிட். ஓகேவா, த்ரீ இன்ட்டு த்ரீ நமக்கு என்னென்னு தெரியும், 9 அப்படின்னு தெரியும் இல்லையா, இந்த சைடு அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்க, இப்போ பாருங்க 9 ரூட் எடுத்தோம்னா 3 இல்லையா, 3x ஈக்குவல் டு 4x மைனஸ் ரூட் எயிட். ஓகேவா, இப்போ 3x இந்த 4x இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 4x ஈக்குவல் டு மைனஸ் ரூட் எயிட். என்ன பண்ணீங்க, இந்த மைனஸ் 4x இந்த பக்கம், இந்த ப்ளஸ் 4x இந்த பக்கம் வந்து மைனஸ் 4x ஆகிடுச்சு, இந்த 3x அங்கேயே இருக்குது, இந்த மைனஸ் ரூட் எயிட்டும் அங்கேயே இருக்குது. ஓகேவா, இப்போ 3x மைனஸ் 4x நமக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ் இல்லையா, 3 டைம்ஸ் இல்லைன்னா எப்படி பண்ணிக்கங்க, எக்ஸை வந்து இங்கே வெளியிடுங்க பாருங்க, 3x மைனஸ் 4x. அப்போ எக்ஸை வெளியெடுத்து என்ன வரும், 3 மைனஸ் 4 என்னவாகும், மைனஸ் 1 இல்லையா, அப்போது இங்கே மைனஸ் எக்ஸ். ஓகேவா, மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் எயிட், ரெண்டு சைடும் நான் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எயிட், ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு, அது என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எயிட். ஓகேவா, இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒய் வேல்யூ பார்க்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம எந்த ஈக்குவேஷனில் போடலாம் பாருங்க, ஈக்குவேஷன்ஸு ஈக்குவேஷன் 1, 2, 3 எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கு இல்லையா, ஒய்க்கான ஈக்குவேஷனாக இருக்குது, இதுலேயே போட்டுக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல்டி 8 இன் இந்த வேல்யூ, அதாவது எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல்டு ரூட் எயிட் இன் ஈக்குவேஷன் 3 வி கெட், ஈக்குவேஷன் 3 என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒய் ஈக்குவல்டு ரூட் 2 எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3. ஓகேவா, இப்போ நமக்கு ரூட் எக்ஸ், இப்போ எக்ஸ் என்ன தெரியும் இல்லையா, எக்ஸ் என்ன, ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் வேல்யூனா ரூட் 8 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3. ஓகே, இப்போ பாருங்க இங்கே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 8 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3. ஓகே, இப்போ பாருங்க ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 8 என்ன வரும், 16 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3. 16 என்னவாயிரும், ரூட் 16 4, 4 மைனஸ் 1 பை ரூட் 3. ஓகே,
அடுத்து பாருங்க, 4 minus 1 என்ன வரும், 3, 3 by root 3, okay, clear, y value கிடைச்சா, இங்க பாருங்க, இந்த equal to y, இந்த y value இன்னும் கொஞ்சம் simplify பண்ணலாம், எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம், நாம் என்ன பண்ணணும், root 3 into, இங்க பாருங்க, root 3 into, root 3, அப்படி இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணீங்க உடனே, root குள்ள 3 into 3 அப்படின்னு போட்டீங்க, அப்புறம் root குள்ள 9 போட்டீங்க, அப்புறம் 3 னு சொன்னீங்க, ஓகேவா, அப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இதுல இருந்து தான் இது வந்துச்சு, இல்லையா, என்னாச்சு, root 3 into root 3 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 3, ஓகேவா, அப்போ நான் 3 ஐ root 3 into root 3 னு சொல்லாம் இல்லையா, தப்பா, இல்லை, அப்போ என்ன சொல்லலாம், 3 ஐ root 3 into root 3 னு சொல்கிறேன், இங்கே கீழே ஒரு root 3 இருக்குது, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா இல்லையா, பாருங்க, 2 root 3 ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 னு கிடைக்குதுன்னா, அப்போ 3 ஈக்குவல் டு root 3 into root 3 அப்படின்னு நான் சொல்லலாமான்னு கேட்குறேன், புரியுதா, சொல்லலாம்ல, அப்போ இந்த 3 இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா, இப்போ பாருங்க, ஒரு ரூட் 3 கேன்சல் பண்ணிடலாமா, மிச்சம் என்ன இருக்குது, ரூட் 3, இதுதான் ஒய் வேல்யூ, ஓகேவா, கிளியரா, அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம், புரியுதா குட்டீஸ், என்னோட சம்மெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, ஏதோ ஏதோ ஒரு கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க, ஓகேவா, அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா புரிஞ்சதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா, பாய் குட்டீஸ்.